வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவில் சட்டவிரோத மண்ணகழ்வில் ஸ்ரீலங்கா கடற்படை. புத்தர் சிலை வைப்புக்கு பின்னர் வெளிவந்த புதிய ஆதாரங்கள். நெடுந்தீவில் அணியணியாக குவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை. பௌத்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்ட அச்சத்தால் யாழில் இருந்து விரைவு. ஈரோஸ் செயலாளர் குடும்பம் மீதான படுகொலை தாக்குதல். 25 வருடங்களுக்கு பின்னர் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை தீர்ப்பு. காவல் அதிகாரியின் கொடுமையான துன்புறுத்தலால் தமிழகத்தில் அதிர்ச்சி. முதலமைச்சர் ஸ்டாலினின் அதிரடி பதவியிடை நீக்கம். பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸின் முதலாவது வெளிநாட்டு பயணம் ஆரம்பம். பெர்லினில் ஜெர்மன் அரசு தலைவருடன் பிரசன்னம். இங்கிலாந்தில் வாடகைக்கு போதிய வீடுகள் இல்லாததால் மக்கள் அவலம். லண்டனில் கடுமையாக அதிகரித்து செல்லும் வாடகை கட்டணம். தொடர்பான விரிவான செய்திகள். வவுனியா நெடுங்கேணி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் விக்கிரகங்கள் உடைத்து அழிக்கப்பட்ட சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்புகளை உருவாக்கியுள்ள நிலையில், ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள மற்றொரு ஆலயத்தின் விக்கிரகங்கள் களவாடப்பட்டுள்ளமை கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து பிள்ளையார் மற்றும் முருகன் சிலைகள் களவாடப்பட்டுள்ளதாக ஆலயத்தின் தலைவர் நவரத்தினம் தெரிவித்துள்ளார். இராணுவத்தின் அனுமதியை எடுத்த பின்னரே ஆலயத்திற்கு செல்ல வேண்டியுள்ள நிலையில் குறித்த ஆலயத்தை விடுவிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முழுக்க முழுக்க இராணுவ பிரதேசம், இது மக்கள் பாவனைக்குரிய பிரதேசம் அல்ல, இராணுவ பிரதேசம். இராணுவ பிரதேசத்தில் நாங்கள் ஒவ்வொரு விசேட தினத்துக்கும் இராணுவ கிளியரன்ஸ் அனுமதி பெற்றுத்தான் உள் சென்று வருகின்றோம். ஆனால் அப்படியான ஒரு பிரதேசத்தில் இப்படி முருகன் சிலையும் பிள்ளையார் சிலையும் எப்படி காணாமல் போயிருக்கின்றது என்றதை நாங்கள் எந்த அடிப்படையில் இதை சிந்திச்சு பார்க்க என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். என்ற பொழுதிலும் நாங்கள் பிரதேசத்தில் முறையிட்டதன் காரணமாக பிரதேச செயலாளர் செயல்பாடு அவற்ற முடிவு எப்படி அமையும் என்றும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆலயத்தை மக்கள் பாவனைக்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் விட்டு தரும் ஆயின் இது சிறந்ததாக இருக்கும் என்றதையும் எங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆலயத்தை மக்கள் பாவனைக்கு விட்டு தந்து விட்டால் மக்கள் சுகமாகவே அதை பாவனையில் வைத்துக் கொள்வார்கள். இது தொடர்ந்து நாங்கள் பல வருடங்கள் இராணுவ பிரதேசத்துக்கு இராணுவத்தின் அனுமதியை பெற்று சென்று வந்து பல சிரமங்களுக்கு மத்தியில் சென்று வர வேண்டியிருக்கின்றது. அடுத்தது பூச வழிபாடுகளுக்கு குருக்களை கூட்டிக் கொண்டு வரதிலேயும் எங்களுக்கு பல சிரமங்கள் இருக்கிறது. இந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காக மக்களின் சார்பாக சம்பந்தப்பட்ட தரப்பிடம் ஒரு பணிவான வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றோம். இந்த ஆலயத்தை மக்கள் பாவனைக்கு இந்த பிரதேசத்தை விட்டு தருமாறு சம்பந்தப்பட்ட தரப்பிடம் பணிவான வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றோம். வவுனியா வெடுக்கினாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட அகில இலங்கை இந்து மாமன்ற உபத்தலைவர் ஆர் திருமுருகன், இந்திய அரசு இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் ஒற்றுமையுடன் செயற்பட்டால் மட்டுமே தமிழர் தாயகத்தில் மத ஆக்கிரமிப்புகளை நிறுத்த முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா மாவட்டத்திலே இந்த துன்பமகரமான சம்பவம் நடந்ததோடு எல்லோரும் ஊர்வலங்களையும் எதிர்ப்பையும் காட்டிவிட்டு அமைதி கொள்ளக்கூடாது. இதுக்கு ஆணித்தரமான ஒரு பதில், நேர்மையான ஒரு பதிலை இலங்கை ஜனாதிபதி தர வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்தினுடைய பிரதம மந்திரி உடனடியாக தர வேண்டும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் மனுத்தியாள கணக்காக நீங்கள் பேசி எங்களுக்கு ஒரு பயனும் வந்ததாக இல்லை. நீங்கள் எல்லாருமாக இதுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்றால் இலங்கை பாராளுமன்றத்துக்கு முன்னால் சத்தியாகிரகம் இருங்கள். சத்திய வழியிலே இதுக்கு ஒரு பதில் தேடித்தாருங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். இத்தனையோ ஆதி சிவன் கோவில்களை அழித்த சாபத்தை இலங்கை அரசாங்கங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கோயில்களை இப்படி அழிப்பார்களே, ஆனால் அதனால் விளைய போகின்ற துன்பம் என்பது இந்த நாடு இன்னும் இன்னும் வறுமையையும் இன்னும் இன்னும் கெடுதல்களையும் சந்திக்க போகிறது. இந்த விடயத்திலே இந்திய அரசாங்கமும் பேசாமல் மௌனம் காக்கக்கூடாது.
இந்திய அரசாங்கம் இலங்கை விவகாரங்களில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அக்கறை இருக்கின்றதென்றால் இது ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களிடமும் வேண்டி அமைகிறேன். வவுனியா வடுகினாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக நாளைய தினம் பாரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட குடிசார் அமைப்புகளும் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மத ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற வகையில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக குடிசார் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. வவுனியா வெடுக்கிணாரி மலையில் ஆதிலிங்கம் சேதப்படுத்தப்பட்டுள்ளதுடன் விக்கிரகங்களும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த சம்பவத்திற்கு எதிராக நாளைய தினம் வியாழக்கிழமை வவுனியா கந்தசுவாமி கோவில் முன்றலில் ஆரம்பித்து மாவட்ட செயலகம் வரையில் பேரணி ஒன்றை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த போராட்டத்தில் அனைவரையும் ஒன்றிணையுமாறு குடிசார் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தாம் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தமிழ்த் தேசிய மக்கள் கூட்டணி, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தமிழ் கட்சிகள் அறிவித்துள்ளதுடன் குடிசார் அமைப்புகளும் ஆதரவுகளை வெளியிட்டு வருகின்றன. இந்த நிலையில் சேதமாக்கப்பட்ட சிலை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மீள பிரதிஷ்டை செய்யப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். வெடுக்கிணாரி மலையில் ஆதிலிங்கம் உடைத்து வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி முழுமையான அறிக்கையை வழங்குமாறு காவல்துறை மா அதிபருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணித்துள்ளதாக ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார். வெடுக்கிணாரி மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஆதிலிங்கம் உடைத்து வீசப்பட்டதுடன் விக்கிரகங்களும் மாயமாகியுள்ள சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் கச்சதீவில் பௌத்த ஆக்கிரமிப்பு இடம்பெறுவதாக பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்கள் இல்லாத கச்சதீவில் இருந்து ஸ்ரீலங்கா கடற்படையினர் மணல் அகழ்வையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் மணல் நெடுந்தீவில் உள்ள கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்படுவதாக நேரில் கண்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் கச்சதீவில் உள்ள மணல் திட்டுகளில் இருந்து ஸ்ரீலங்கா கடற்படையினர் மணலை அகழ்ந்து நெடுந்தீவுக்கு கொண்டு வருவதாக நேரில் கண்டு நெடுந்தீவு மக்கள் தெரிவிக்கின்றனர். நெடுந்தீவில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் அதிகளவில் நிலை கொண்டுள்ளமையினால் அவர்களின் கடற்படை முகாம் கட்டுமான பணிகளுக்காகவே கச்சதீவிலிருந்து மணல் அகழ்ந்து எடுத்து பெறப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய அரசாங்கம் பதவியேற்றதை அடுத்து இவ்வாறான செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகள் இதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரியாமலா இடம்பெறுகின்றன எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எனவே இந்த விடயத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கவனத்தில் எடுத்து உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு துறைசார் அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ உத்தரவிட வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு வெடியரசன் கோட்டையை பௌத்த சின்னமாக அடையாளப்படுத்தும் முயற்சிகளுக்கு எதிராக இன்று கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் கச்சதீவில் புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு வெடியரசன் கோட்டையை பௌத்த சின்னமாக மாற்றுவதற்கு எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளை கண்டித்தும் கச்சதீவில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று நண்பகல் நெடுந்தீவு பிரதேச செயலகம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் நெடுந்தீவு மக்களும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். வெடியரசன் கோட்டை தமிழர்களுடைய தமிழ் மன்னர்களுடைய வரலாற்று உண்மைகளை மறைத்து சிங்கள பௌத்தத்தோடு தொடர்படுத்துகின்ற வரலாற்று புனைவுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதை வந்து இவர்கள் நிறுத்த வேண்டும். அது தமிழர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட இடமாக அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை மீறி தொல்பொருள் திணைக்களம் இதனை செய்ய இந்த சிங்கள பௌத்த வரலாற்றை திணிக்கின்ற செயல்பாட்டை முன்னெடுக்குமாக இருந்தால் அதற்கு எதிராகவும் மக்கள் தொடர்ந்து போராடுகின்ற நிலைமை உருவாகும். ஆகவே இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று ஒரு அடையாள போராட்டமாக நடத்தியிருக்கின்றோம். இதற்கு பிற்பாடு இந்த நிலைமைகளில் மாற்றங்கள் வரவில்லை என்று சொல்லி சொன்னால் தொடர்ந்தும் தீவிரமாக போராடுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். இது இந்த இடங்களில் மட்டுமல்ல பல இடங்களிலே நாவல்குழியிலே புத்தவிகாரவே கட்டப்பட்டிருக்கின்றது, ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது. தையெட்டியிலே புத்தவிகாரை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது. வவுனியா வடக்கிலே வெடுக்கிணாரி மலையில் இருந்த ஆதிசிவன் ஆலய விக்கிரகங்கள் இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. குருந்தூர் மலையிலே இந்த வெடியரசன் கோட்டையினுடைய வரலாற்றை தெரிவிப்படுத்துவது போன்று குருந்தூர் மலையிலும் தமிழர்களுடைய ஒரு ஆதிசிவன் வழிபாடு இருந்த இடத்திலே இப்பொழுது அந்த ஆதிசிவன் விக்கிரகங்கள் அடையாளங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய போராட்டம் காரணமாக யாழ்ப்பாணத்தின் பிற பகுதிகளில் இருந்து மேலதிக காவல்துறையினர்
நெடுந்தீவுக்கு அழைத்து வரப்பட்டிருந்ததுடன் பாதுகாப்பு கடுபிடிகளும் அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரும் பொதுமக்களும் இணைந்து வெடியரசன் கோட்டையினை பார்வையிட்டதுடன் அங்கு காலை வேளையில் சிறிது நேரம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றையும் நடத்தியிருந்தனர். வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயகங்களில் அண்மைய நாட்களாக இந்து ஆலயங்கள் மீதான அத்துமுறல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கு நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் சைவ மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் 31st வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு நெல்லை ஆதீனத்தில் ஆதீனக்குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. வடக்கு கிழக்கில் உள்ள சைவ சமயம் சார்ந்த அமைப்புகள், கோவில் தர்மகர்த்தா சபையினர், ஆதீனகர்த்தாக்கள், கோவில் நிர்வாகத்தினை சேர்ந்தவர்களுக்காக கலந்துரையாடலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் மூலம் தற்போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள இந்து கோவில்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் சைவ மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட மொஹமட் ஹஸ்தூன் என்பவரின் மனைவியான சாரா ஜெஸ்மின் என அழைக்கப்படும் புலஸ்தினி மகேந்திரன் உயிரிழந்து விட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 2019 ஏப்ரல் மாதம் 26th அம்பாறை மாவட்டத்தின் சாய்ந்தமரத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் சாரா ஜெஸ்மின் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோஸ் எனப்படும் ஈழவர் ஜனநாயக முன்னணி கட்சியின் செயலாளர் நாயகம் பிரபாகரனின் 3 வயது குழந்தை மற்றும் கட்சி உறுப்பினர் ஆகிய இருவரை 1997 கொலை செய்தமை மற்றும் 4 பேரை துப்பாக்கியால் சுட்டும் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லா இந்த தீர்ப்பை இன்று வழங்கினார். தாக்குதலை மேற்கொண்ட முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தர் சமீலா ரஜீந்திர, கட்சி ஆதரவாளரான விவேகமூர்த்தி ஆகிய இருவரும் கைது செய்து பின்னர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் மட்டக்களப்பு மேல்நீதிமன்றத்தில் தொடர்ந்தும் கடந்த 25 வருடங்களாக இடம்பெற்று வந்த நிலையில் இன்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறை செயற்பாடுகள் குறித்து சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதிகளின் கவனத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணி கொண்டு சென்றுள்ளது. இலங்கையின் மனித உரிமைகளின் நிலைமை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை விமர்சனங்களை முன்வைத்து அறிக்கை வெளியிட்டுள்ள பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணி இந்த நகர்வை மேற்கொண்டுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்தியத்தின் பிரதிநிதிகளை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனந்தகுமார் திசாநாயக, தேசிய செயற்குழு உறுப்பினர் விஜிதகீரத் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவை சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்தியத்தின் பணிப்பாளர் யாமினி மிசா உள்ளிட்ட பிரதிநிதிகள் சந்தித்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம், நீதிமன்ற தீர்ப்புகளை அலட்சியம் செய்தல், போராட்டங்களுக்கு எதிராக தடை செய்யப்பட்ட ரசாயனங்களை அடங்கிய கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள் குறித்து தேசிய மக்கள் சக்தியினர் விளக்கம் அளித்துள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகள் குறித்து தமது அமைப்பின் 2022 வருடாந்த அறிக்கை குறித்து அவதானம் செலுத்துமாறு சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதிகள் மக்கள் விடுதலை முன்னணியினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தொழிற்சங்க ஒன்றியத்தினரால் தொடர்ந்தும் 4வது நாளாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள போதிலும் எரிபொருள் விநியோகம் எந்தொரு தடையுமின்றி இடம்பெறுவதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். அதேநேரம் மக்களுக்கான சேவைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் பெட்ரோலிய களஞ்சிய முனைய ஊழியர்களுக்கும் அவர் நன்றிகளை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்துவதற்கு எதிராக தொழிற்சங்க ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்படும் போராட்டம் காரணமாக எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இதனால் எரிபொருள் விநியோகத்திற்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தொழிற்சங்க தலைவர் உள்ளிட்ட 20 பேர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். தொழிற்சங்க நடவடிக்கை என்ற பெயரில் பெட்ரோலிய கூட்டுத்தாபன நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் முப்படைகளின் பாதுகாப்புடன் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாகவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் முத்துராயவெல மற்றும் கொலன்னாவ முனையங்களில் இருந்து இன்று காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை லங்கா ஓட்டோ டீசல் 6,600 லிட்டர் மற்றும் 92 ஒக்டைன் பெட்ரோல் 6,600 லிட்டர் இன்று காலை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய விநியோக முனையங்கள் மற்றும் பிராந்திய களஞ்சிய சாலைகளில் இருந்து அனுப்பப்பட்டதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது காணப்படும் சட்டங்கள் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு போதுமானதாக காணப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் ஏன் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக எதிர்ப்பு சட்டத்தை நாட்டில் கொண்டு வர வேண்டும் என இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிராக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என கூறினார். பயங்கரவாத சட்டத்துக்கு தடை சட்டத்துக்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரில் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த புதிய சட்டம் என்பதும் கூட அடிப்படையில் இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சட்டமாகத்தான் இருக்கின்றது. அவை எம்மை பொறுத்தவரையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இப்படியான அது பயங்கரவாத தடை சட்டமோ அதனுடைய பெயரை மாற்றி தேசிய பாதுகாப்பு சட்டமோ இவற்றை மாற்றி இப்படியான ஒரு சட்டம் என்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய சட்டம். அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நீண்ட காலம் விசாரணை கைதிகளாக வைத்திருப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் அதற்குள் இருக்கின்றது. ஆகவே யாரையாவது கைது செய்ய வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்பவை போதுமானது. அந்த சட்டங்களின் கீழ் ஒருவர் கைது செய்யப்படலாம், கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தப்படலாம், அவர்கள் விசாரிக்கப்படலாம், அதுக்கான தண்டனையை நீதிமன்றம் கொடுக்கும் என்ற நிலவரங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே அதனை விடுத்து ஒரு புதிய தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரில் புதிய பயங்கரவாத தடை சட்டங்களை கொண்டு வருவதை நிச்சயமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே எந்த காரணம் கொண்டும் நான் நம்புகின்றேன், தமிழ் அரசியல் தரப்பை பொறுத்தவரையில் அது முழுக்க முழுக்க கண்டிக்கப்பட வேண்டிய, அது இல்லாமல் செய்யப்பட வேண்டிய ஒரு சட்டம். அது இன்று சிங்கள மக்களும் அதனை புரிந்திருப்பார்கள் என்று நம்புகின்றோம். ஆகவே அந்த வகையில் இவ்வாறான சட்டங்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும், கொண்டு வருவதை நாங்கள் வன்மையாக கடுமையாக எதிர்க்கிறோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் 20க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இணைந்து கொள்ள உள்ளனர். எதிர்வரும் 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் அன்றைய தினம் குறித்த 20 பேரில் சிலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுள் பல கட்சிகளின் உறுப்பினர்கள் அண்மைய நாட்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து வந்த பின்னணியில் தற்போது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் இணைந்து கொள்ள உள்ளனர். இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுள் புத்தாண்டுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கட்சியின் உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வது அந்த கட்சியின் தலைவரான சஜித் பிரேமதாசவிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சாரத்திற்கான தேவை 20% குறைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணங்கள் காரணமாக மக்கள் மத்தியில் மின்சார பாவனை குறைந்துள்ளமை இதற்கான முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மின்பாவனை குறைவடைந்துள்ளமை ஸ்ரீலங்கா மின்சார சபையின் வருமானத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த மாதத்தின் மின்சார பாவனை நாடளாவிய ரீதியில் மணித்தியாலத்திற்கு 47 GW அலகுகளாக பதிவாகும் என ஸ்ரீலங்கா மின்சார சபை தெரிவித்திருந்தாலும் இதுவரை 41 GW அலகுகள் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார கட்டணத்தை 75% அதிகரிப்பதன் மூலம் நாட்டில் மின்சார பாவனை குறையும் என ஆணைக்குழு ஏற்கனவே எச்சரித்திருந்ததை ஜனக ரட்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளதோடு தற்போது அது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலை தொடருமானால் ஸ்ரீலங்கா மின்சார சபைக்கு எதிர்பார்த்த வருமானத்தை ஈட்ட முடியாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் காரணமாக நடுத்தர வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மின்சார சபை எடுக்க வேண்டும் எனவும் ஜனக ரட்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக தெரிவித்து மிகவும் கொடூரமான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வர ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
புதிதாக அறிமுகப்படுத்தும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் முழு அதிகாரமும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் புபுது ஜெயகுட சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் புதிதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கும் அதன் அதிகாரங்களை ஜனாதிபதிக்கு கொடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் எதிராக மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என புபுது ஜெயகுட வலியுறுத்தியுள்ளார். இந்த புதிய சட்டத்தின் மூலம் இலங்கையில் இருக்கும் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை தடை செய்யவும் தனிநபர்களை பயங்கரவாதிகள் என பெயரிடவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறாக தடை செய்யப்படும் மற்றும் பெயரிடப்படும் நபர்களுக்காக சட்டத்தரணிகள் குரல் கொடுக்க முடியாது எனவும் அவ்வாறு செய்யப்படும் பட்சத்தில் அவர்கள் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நபர்களாக கருதப்படுவார்கள் எனவும் புபுது ஜெயகுட குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டத்தின் கீழ் தடுப்பு உத்தரவுகளை வழங்க ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தை தவிர்த்து ஜனாதிபதிக்கும் அதிகாரம் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை மற்றும் தாய்லாந்திற்கு இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 4 சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் 27 முதல் இன்று வரை கொழும்பில் இடம்பெற்றன. பாரிய மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டு தென்கிழக்காசிய சங்கத்திற்குரிய நாடுகளுடன் பொருளாதார உதவுகளை பலப்படுத்திக் கொள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளார். அதற்கமைய இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்திற்காக தாய்லாந்து சந்தைக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வது அந்த பொருளாதார சந்தையினூடாக ஏனைய ஆசியான் நாடுகளின் பொருளாதார சந்தைகளுக்கான பிரவேசத்தை அதிகரித்துக் கொள்வது முக்கிய நோக்கமாக காணப்படுகிறது. அத்துடன் தற்போது காணப்படும் சுங்கவரி அல்லாத தடைகளை குறைத்துக் கொள்ளும் இலங்கை மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நோக்கமாகும். குறித்த 4 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்காக தாய்லாந்து வர்த்தக கலந்துரையாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாய் அவுரவன் சுப்தாவிது தலைமையில் 35 அதிகாரிகள் உள்ளடங்கலான தாய்லாந்து தூதுக்குழு இலங்கை வந்தடைந்த நிலையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு, பொருளாதார, வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு, தொழில் அமைச்சு, பொருளாதார மற்றும் முதலீட்டு கொள்கைகள் திணைக்களம், சட்டமா அதிபர் திணைக்களம், வணிக திணைக்களம், விவசாய திணைக்களம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் முதலீட்டு சபை உள்ளிட்ட நிறுவன அதிகாரிகளை கொண்ட தேசிய வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கான குழுவினர் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தனர். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு தேர்தலை தவிர்ந்த வேறு அரசியல் தெரியாது என முன்னிலை சோசியலிச கட்சி விமர்சித்துள்ளது. கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே கட்சியின் பிரதம செயலாளர் குமார் குணரத்னம் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த மாதம் 25 தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறியிருந்தாலும் அது நடைபெறாது என பல அரசியல் கட்சிகள் கருத்து வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் வரை காத்திருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார திசநாயக்கு கூறியிருப்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பிரதம செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தியினர் தேர்தலை மாத்திரம் நம்பியிருப்பதாகவும் மக்கள் ஆணை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திருகோணமலை துறைமுகத்தை பிரதான துறைமுகமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதேநேரம் கொழும்பை பாரிய துறைமுகமாக மாற்றுவதன் ஊடாக கடல்சார் பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் என கொழும்பு ஆனந்த கல்லூரியின் பரிசளிப்பு விழாவில் ஜனாதிபதி கூறியுள்ளார். பசுமை ஹைட்ரஜன் என்பது எதிர்கால கப்பல்களை இயக்கும் முக்கிய வலுசக்தி. எம்முடம் பச்சை அமோனியா உள்ளது. அதற்காக திருகோணமலையை பிரதான துறைமுகமாக மாற்ற வேண்டும். இவற்றினூடாக வலுசக்தியை மிகுதியாக நாடாக மாறும். அதிலிருந்து நாம் ஹார்பன் உற்பத்திகளை பெறலாம். ஏனைய நாடுகள் எங்களிடமிருந்து ஹார்பன் உற்பத்திகளை வாங்கும். இயற்கையை வளர்க்கும் போது அதற்காக எமக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு நம் கடனை குறைக்கலாம். நம் கையில் பாரிய சக்தி இருக்கிறது. அவற்றை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும். இன்று மாலைத்தீவு சுற்றுலாத்துறையில் முன்னணியில் உள்ளது. நாடு முழுவதும் கடற்கரைகள் உள்ளன. எங்களுக்கென தனித்துவமான கலாச்சாரம் உள்ளது. பௌத்தம் மற்றும் இந்து மத ஸ்தலங்கள் உள்ளன. அவற்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்தியா இன்று வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளது. இந்தியா முன்னேறுவதற்கு சில மூலப்பொருட்கள் இல்லை. உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டும். அவர்களின் துறைமுகத்தில் போதிய இடவசதி இல்லை. எனவே கொழும்பை பாரிய துறைமுகமாக மாற்ற வேண்டும். புதிய தெற்கு துறைமுகத்தை போன்றே வடக்கு துறைமுகமும் உருவாக்கப்பட்டது. கடல்சார் பொருளாதாரத்தை நாம் உருவாக்க முடியும். இதுவரை எந்தொரு நாடும் இதனை செய்யவில்லை. எங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம்.
நம்மிடம் தகவல் தொழில்நுட்பம் இருக்கிறது. இதில் முக்கிய அங்கம் செயற்கை நுண்ணறிவு பெறுவது. குறிப்பாக நம்மிடம் உள்ள பிரிவு அது. எதிர்காலத்தில் நாங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு செல்ல வேண்டும். மற்ற நாடுகளை விட முன்னேறும் நாடாக மாற்ற வேண்டும். அத்தகைய நாட்டை கட்டியெழுப்ப புதிய தலைவர்கள் தேவை. இலங்கையில் சகவாழ்வை சீர்குலைக்கும் முடிவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத பேரவை வலியுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத பேரவையின் மாதாந்த ஒன்று கூடல் நிகழ்வில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் சமூக நல்லுறவு, சகவாழ்வு ஆகியவற்றோடு வாழும் சமூகங்கள் இடையே சமாதானத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத்திடம் வேண்டுகோள் விடுக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சமாதான பேரவையின் மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத பேரவை தெரிவித்துள்ளது. மாவட்ட சர்வமத பேரவையின் மாதாந்த ஒன்று கூடலில் மாவட்டத்தில் இன ஐக்கியத்தை சீர்குலைக்கும் அதிகாரப்பூர்வ விடயங்கள் பற்றி கரிசனைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ சமூகங்களைச் சேர்ந்த மாவட்ட சர்வமத பேரவை உறுப்பினர்களும் அதன் சமாதான செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மீன்பாடும் தேன் நாடு எனும் பூர்வீக தமிழ் பெயரை மீனகய என்று மாற்றியிருப்பது, அதேபோன்று மட்டக்களப்பு கொழும்பிற்கு இடையிலான உதயதேவி தொடருந்து சேவைக்கு சிங்கள பெயரை சூட்டியிருப்பது, மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலுள்ள பூங்காவிற்கு சிங்கள பெயரை சூட்டியிருப்பது, புன்னைக்குடா வீதியை எல்விஸ் வெல்கம வீதி என பெயர் மாற்ற நடவடிக்கை எடுத்திருப்பது உள்ளிட்ட மேலும் பல விடயங்களை இதன்போது சமூக நல ஆர்வலர்கள் முன்வைத்தனர். இவ்வாறான பூர்வீகங்களை சிறுபான்மை இனங்களின் அடையாளங்களையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் என ஆளுநரை கோருவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிய ஊழல் தடுப்பு சட்டம் மூலம் அடுத்த மாதத்திற்குள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அத்துடன் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டதாக அரசியல்வாதிகள் மீது பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்துபவர்களை கையாள்வதற்கான சட்ட நடவடிக்கைகளை இந்த ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளடக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் நாட்டை காப்பாற்றிய தேசிய தலைவர்களை பாதுகாக்க வலுவான சட்டங்கள் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கையில் அத்தகைய சட்டங்கள் இல்லை எனவும் அவ்வாறான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையை காப்பாற்றிய தேசிய தலைவர்களை எந்த அடிப்படையும் இல்லாமல் திருடர்கள் என முத்திரையிடுவது தவறான செயல் எனவும் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை அழித்தவர்கள் மற்றும் நாட்டிற்கு ஆக்கப்பூர்வமான எதையும் செய்யாதவர்கள் தற்போது முன்னிலைப்படுத்தப்படுவதாகவும், இந்த நிலை தொடரும் பட்சத்தில் முற்போக்குவாதிகள் யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் எனவும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார். இலங்கையில் மருந்து உற்பத்தியை 2025 50% உயர்த்த முடியும் என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் கெக்கலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இதனை அடைவதற்கு 12 புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கும் வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் கெக்கலிய ரம்புக்வெல்ல, இதற்காக சுமார் $200 மில்லியன் முதலீடுகளாக கிடைக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சஜின் வாஸ் குணவர்த்தனவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் மகிந்த ராஜபக்ச அதிகாரத்தில் இருந்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து அவரது மற்றொரு ஆதரவாளரான சஜின் வாஸ் குணவர்த்தனவும் விடுதலையாகியுள்ளார். மிகில் லங்கா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக கடமையாற்றிய காலத்தில் 883 மில்லியன் ரூபாய் ஊழல் செய்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் சஜின் பாஸ் குணவர்த்தனவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மிகில் லங்கா நிறுவனத்திற்கான உபகரணங்களை கொள்வனவு செய்யும் போது சஜின் பாஸ் குணவர்த்தன சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுடன் சட்டவிரோத ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஒரு வழக்கிலிருந்து ஒருமுறை விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர் மீது அதே குற்றத்திற்காக மற்றொரு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட முடியாது என சஜின் வாஸ் குணவர்த்தன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ தனது பூர்வாங்க ஆட்சேபனையை முன்வைத்திருந்தார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒருமுறை விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒருமுறை அவருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தவறான முறையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஆகவே சஜின்பாஸ் குணவர்த்தனவிற்கு எதிராக அதே குற்றச்சாட்டை முன்வைக்க சட்டத்தில் எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்பதுடன் அது சட்டத்திற்கு முரணானது என சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ மன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். பிரதிவாதி தரப்பு வாதத்தில் நியாயத்தன்மையை கருத்தில் கொண்டு சஜின்பாஸ் குணவர்த்தனவை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்து கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்தவித குற்றச்சாட்டுகளுமின்றி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கொன்றின் சந்தேகநபராக பெயரிடப்பட்டுள்ள இணை பொறியியலாளர் ஒருவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிணை மனு கோரிக்கை மனு தாக்கல் செய்துள்ளார். தாம் ஒரு மரியாதைக்குரிய குடிமகன் எனவும் எந்தவொரு குற்றச்சாட்டுகளும் இன்றி தாம் சுமார் 4 ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேகநபர் தனது மனுவில் கூறியுள்ளார். கொழும்பு ஒன்றிலுள்ள புதிய செயலக கட்டடத்தில் தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்ட போதிலும் தாம் சட்டவிரோதமாக வெளிசறை கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகநபர் தனது பிணை மனுவில் தெரிவித்துள்ளார். தேவாலயங்கள் மற்றும் விடுதிகளை தாக்கும் திட்டம் குறித்து விசாரணை நடத்தும் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளிக்க மறுப்பதை அடுத்து வெளிசர முகாமில் தாம் தடுத்து வைக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடற்படை முகாமில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது விசாரணை செய்யும் காவல்துறை அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையில் கையொப்பமிடுமாறு தம்மை தொடர்ந்தும் அச்சுறுத்தியதாகவும் பல மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு பலவந்தமாக வாக்குமூலத்தில் கையொப்பம் பெறப்பட்டதாகவும் மனுதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயங்களின் அடிப்படையில் விளக்கமறியலில் உள்ள தனது பாதுகாப்பு குறித்து அஞ்சுவதாக மனுதாரர் தனது பிணை மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். மனுதாரர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி MM சுகைர் மற்றும் ரிஷ்வான் உவைஷ் ஆகியோரும் சட்டமாதிபர் சார்பாக சக்தி ஜொகட ஆராய்ச்சி ஆகியோரும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் அமெரிக்க டாலரின் பெறுமதி வீழ்ச்சி மற்றும் ரூபாவின் பெறுமதி உயர்வினால் ஒரு கிலோ தேயிலைக்கான பெறுமதி 200 ரூபாவினால் குறைந்துள்ளதாக தோட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். டாலரின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்தால் தேயிலையின் விலை மேலும் வீழ்ச்சியடையும் எனவும் இதனால் தேயிலைக்காய் தொழில் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் தோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீன அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இலவச சீருடை துணி பாடப்புத்தகம் வழங்கும் வேலை திட்டம் வடக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளிலும் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ் மத்திய கல்லூரி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் இலவச பாடப்புத்தகம் வழங்கும் வேலை திட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பங்கேற்புடன் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மிகின் லங்கா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக கடமையாற்றிய போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு 883 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின்பாஸ் குணரத்னவை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கை தொடர முடியாது என சஜின்பாஸ் குணவர்த்தன சார்பில் முன்னிலையாண்ட சட்டத்தரணிகள் முன்வைத்த பூர்வாங்க ஆட்சேபனையை ஏற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தமிழ் தொட்டவத்த இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். கல்முனை நீதிமன்ற கட்டிட தொகுதியின் குடிசார் மேல்முறையீட்டு நீதிமன்ற கட்டிடத்தில் புதிய சட்ட நூலகம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கல்முனை சட்டத்தரணிகள் சங்கத் தலைவர் MI ரைசுல் ஹாதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நீதிபதிகள் சட்டத்தரணிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து சிறப்பித்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவில் சட்டவிரோத மன்னர்கள் ஸ்ரீலங்கா கடற்படை புத்தர் சிலை வைப்புக்கு பின்னர் வெளிவந்த புதிய ஆதாரங்கள். நெடுந்தீவில் அணியணியாக குவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை பௌத்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்ட அச்சத்தால் யாழில் இருந்து விரைவு. ஈரோஸ் செயலாளர் குடும்பம் மீதான படுகொலை தாக்குதல் 25 வருடங்களுக்கு பின்னர் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை தீர்ப்பு. காவல் அதிகாரியின் கொடுமையான துன்புறுத்தலால் தமிழகத்தில் அதிர்ச்சி முதலமைச்சர் ஸ்டாலினின் அதிரடி பதவியிடை நீக்கம். பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸின் முதலாவது வெளிநாட்டு பயணம் ஆரம்பம் பெர்லினில் ஜெர்மன் அரச தலைவருடன் பிரசன்னம். இங்கிலாந்தில் வாடகைக்கு போதிய வீடுகள் இல்லாததால் மக்கள் அவலம் லண்டனில் கடுமையாக அதிகரித்து செல்லும் வாடகை கட்டணம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.